அவர் பரிசுத்தர் என்பதால் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழியத்துல தேவையான முதன்மையானது பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, தப்பு. கிறிஸ்தவத்துக்கு முதல் ஸ்டெப்பே பரிசுத்தம் தான். பரிசுத்தம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சேன். பிதாவின் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவதுன்னா என்ன, அதை வேறு பிரித்து மேன்மையாக்குவது அப்படின்னு காமிச்சேன். திருச்சபைக்கு பெயரே எக்லீசியா தான். கிரேக்கத்துல திருச்சபைக்கு பெயரே எக்லீசியா. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப பரிசுத்தமா இல்ல கிறிஸ்தவனே கிடையாது. அப்புறம் தானே ஊழியத்துக்கு சபை திருச்சபை. அப்புறம்தான் ஊழியத்துக்கு. இயேசுவினுடைய சரீரமாகிய சபையில நீ அங்கத்துல நான் இருக்கணும்னா முதல் குவாலிபிகேஷனே பரிசுத்தம் தான். அப்படி பரிசுத்தமா இருந்தது இயேசுனுடைய சரீரமாக சபையில நீ வந்து இயேசுனுடைய சரீரமாகிய சபையில நீ பரிசுத்தனா இருந்து அங்கத்தினனாக ஆகிவிட்டு மாசா மாசம் தசமபாவம் கொடுத்து சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சு பரலோகம் போயிடலாம். ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே சுட்டி காமிச்சேன். ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை இருக்குன்றதுக்காக தயவு செஞ்சு ஊழியம் செய்யாதீங்க. அழைப்பு முதல்ல பெற்றுக்கொள்ளுங்கள், அப்புறமா ஊழியம் செய்யுங்கள் அப்படின்றத சுட்டி காமிச்சோம் இல்லையா. அப்போ பரிசுத்தம்ன்றது பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் யூ டு பி எ கிறிஸ்டியன். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவளாக இருக்கணும். உங்களை பார்த்தால் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்பதான் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவளாக நீங்க இருக்கும்போதுதான் திருச்சபையாகவே மாறுகிறீர்கள். அப்ப ஊழியத்துக்கு என்ன தேவை? ஊழியத்துக்கு என்ன தேவை? அபிஷேகம். வெரி குட். அபிஷேகம் இஸ் பியூட்டிஃபுல். அபிஷேகம் பெற்ற ஊழியம், அபிஷேகம் பெறாத ஊழியம் ரெண்டு இருக்க போகும். கர்த்தர் அழைக்காம நீங்க செய்யற ஊழியம் இயேசுக்காக ஊழியம் அப்படிங்கிறதுக்கு அபிஷேகம் அழைப்புலாம் தேவையில்லை. காணிக்க கொடுக்குற ஊழியம் தான். ஆமா, ஊழியம் தான். இந்த இடத்தை ஐயோ கிளாஸுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கிறதே ஒரு ஊழியம் தான். அதுக்கெல்லாம் அழைப்பெல்லாம் தேவையில்லை. பெருக்கி துடைக்கிறதே ஊழியம் தான். அப்போ அழைப்பு எதுக்கு தேவை அப்படின்னா அந்த அழைப்பு தான் அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன? நீங்க இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் அப்படின்றது வந்து ஒரு ராஜாவை அல்லது ஒரு ஆசாரியனை, பிரதான ஆசாரியனை அபிஷேகம் செய்வார்கள். எண்ணெயினால் கொம்புல, ஆட்டுடைய கொம்புல எண்ணெயை எடுத்து இல்லை ஒரு தைல குப்பியில எண்ணெயை எடுத்த தைல குப்பியை உடைச்சு அபிஷேகம் செய்வார்கள். அப்போ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ கிங் ஆர் அ ஹோல் ஹை பிரீஸ்ட்னு அர்த்தம். ராஜா அல்லது பிரதான ஆசிரியனானா அப்படின்னு அர்த்தம். அப்பாயின்மெண்ட். இப்போ அபிஷேகம் இந்த காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சுருக்கமா சொல்றேன். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, அது நிறைய எல்லாம் வேணாம், சுருக்கமா சொல்றேன். ஆவியானவர் உங்களை, நீ இந்த காரியத்தை என்னுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக செய் அப்படின்னு சொல்றாரு. அதுவே அதை சொல்லணும். நீ இந்த காரியத்தை, ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்காரா? எங்க இருக்கும்? நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப பேசலாம். அவரோட வெளியில இருக்கிறவன் பார்த்தா பைத்தியம் நினைப்பான். நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவருடைய உறவாடுறது நம்மளுடைய முக்கியமான வேலையா இருக்க. அப்போ கேட்டா நிச்சயமாக கொடுப்பாரு. நீ இதை செய், இதை செய்யாதேன்னு ஆவியானவர் சொல்றார். அந்த இதை செய்ன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுதான் விஷயம். ஊழியத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்றத நம்ம, ஊழியத்தை விட இதுவும் கிறிஸ்தவத்தில் தான் மீன். ஆனால் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. சங்கீதம் 15 ஒரு ஒரு வசனமாக படிச்சு பார்க்கலாமா? சங்கீதம் 15 ரொம்ப அழகாக வருது. சங்கீதம் 15 முதல் வசனம், யாராவது எழுந்து நின்று படிங்கள்.
கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் ஒரு ஒரு வசனம் வச்சுட்டீங்களா கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் எலியா எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அந்த கதை எலியா தீர்க்கதரிசி கதை தெரியுமா சரி அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு ஆகாப் கிட்ட போய் சொல்றாரு ஒன்னு ராஜாக்கள் 17 திருப்பியனாகி எலியா போய் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்யும் நான் அப்படிங்கிறாரு இப்போ கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கியிருக்கிறதுனா ஒரு டென்ட் இருக்கும் அதுக்குள்ளே தங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது கர்த்தர் எங்கே தங்கியிருக்கிறாரோ அங்கே நானும் இருக்கிறேன் எனக்குள்ளே கர்த்தர் தங்கியிருக்கிறார் எனக்குள்ளே கர்த்தர் ஆவியானவராக தங்கியிருக்கிறார் யார் அப்படி இருக்க முடியும் எனக்குள்ளே ஆவியானவர் தங்கியிருக்கிறாருன்னு தைரியமா யாரால சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அர்த்தம் சொல்ல முடியும் வேற யாராவது புரியுங்க எழுந்து நின்று படிக்கணும் இரண்டாவது உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவன் தானே மனதார சத்தியத்தை பேசுகிறது சத்தியத்தை பேசுறோம் மனதார சத்தியத்தை பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு உத்தமம் தான் என்ன உத்தமனா இருக்கிறதுனா என்ன எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாம பரிசுத்தம் பழுதற்று பரிசுத்தம் 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 எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும் உத்தமனாய் எந்த ஒரு விஷயத்திலையும் பொய் சொல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் உடன்படிக்கையை மீறாம எந்த ஒரு விஷயத்திலையும் பொல்லாந்து நினைக்காம நடந்து அத்தனை நீதியை நடப்பித்து தேவனுடைய நீதினு ஒண்ணு இருக்கு அதை நடப்பிக்கணும் நாம தேவனுடைய நீதிகள் பல உண்டு அதுல நம்ம ஏதேன் தோட்டத்திலிருந்து கற்கிற பிரதானமான நீதி கீழ்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு அப்படின்னு மாத்தி நம்ம சின்ன பிள்ளைங்கன்றதால நம்ம அதை மாத்தி படிச்சுக்கலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு மாத்தி படிக்கலாம் தேவனுடைய நீதியை நடப்பித்தது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுன்னு படிக்கலாம் சரியா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே மனதார சத்தியத்தை பேசுறது இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் உதட்டாலும் இல்லை சத்தியம் தானே இயேசு நல்லவர்ன்றது சத்தியமா சத்தியம் இல்லையா இயேசு நல்லவர்ங்கிறது கல்லுக்கு சூசைஸ் சொல்லும் போது மனதால சொன்னீங்களா நீங்க ஏ கல்லுக்கு தானே சொல்லுவாங்க அவங்க தலைவர் சொல்லிருக்கீங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த கல் ரெக்கார்டிங் டிவைஸ் கத்தட்ட உங்களுக்கு உங்களை பத்தி சாட்சி கொடுக்கும் சொன்ன இல்லையா ஆனாலும் உதட்டளவு இந்த கல்லுக்கு கேட்க போகுதா அவிசுவாசம் வார்த்தை மேல இருக்கிற அவிசுவாசம் ஏ மேல இருக்கிற அவிசுவாசம் வார்த்தை சொல்லுது கல்லுகள் சாட்சியிடும் சொல்லுது கல்லுகள் சாட்சியிடும் நம்ம மனதார மனதார நான் ஒரே ஒரு கல்லுக்கு சூசைஜ் சொன்னவங்க மனதார சூசைஜ் சொன்ன யாருமே சொல்லல நம்ம கேம் ஆடுறதுதான் அர்த்தமே தவிர கேம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரூல் மனதார சூசைஜ் சொல்லுங்கன்றத உதட்டளவுல சொல்லுங்க நீங்க எப்படி வெளியில போய் சூசைஜத்தை மனதார சொல்லப்படுறீங்க புரியுதுங்களா மனதார சத்தியத்தை பேசி நடக்கிறவன் தானே அடுத்த வருஷத்தை படிங்க அவன் தன் ஆவி தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் கொண்டு சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான் நாவினால் புறம் கூறாமை இப்போ ஆவினா ஏதோ தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்க தப்பு செய்யறதானம்மா தப்பு செய்யாம இருக்கியா அசுத்தமா இல்ல தப்பு செய்யற அவ இங்கிருந்து ஏதோ இந்த ரூமுக்கு தான் போறான் அதுக்குள்ள அங்க
அடுத்து படிங்க. வட்டிக்கு கொடாமலும் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசிஸ்டப்படுவதில்லை. முடிஞ்சதுல லாஸ்ட் சொல்லுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். இப்போ பேங்க்ல பிக்சட் டெபாசிட் போடுறது தப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. போடலாம், பேங்க் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஏழைக்கு நீங்க ஒரு காசு கொடுக்குறீங்க உதவி, அவங்க திருப்பி கொடுக்கும்போது வட்டி வாங்காதீங்க. உங்களை விட ஏழையா இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க திருப்பி கொடுக்குறீங்க, வட்டி வாங்காதீங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றம் இல்லாதவனுக்கு வினோதமாக லஞ்சம் வாங்காமலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. இப்படி இருக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. வாங்க, இந்த திருச்சபைக்கானதுதான் அந்த ஊழியர்களுக்கு மிக மிக முக்கியம். ஊழியர்களா இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் கத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வட்டிக்கோ இல்லை லஞ்சமோ வாங்கிடுறீங்க. வாங்கிட்டீங்கன்னா உங்களோட சாத்தம் ரொம்ப ஈஸியாக அசைச்சிடும், உங்களை அடித்தளமே ஆட்டம் கொண்டுடும், உங்களுடைய விசுவாசமே போகும்படியாக கத்த சொல்லுவோம். டோன்ட் டூ தட். பணத்தை வட்டிக்கு விடாதீங்க, வேண்டாம், தேவையில்லை. அப்படி வர்ற வட்டி தேவையில்லை. உங்களுடைய ஃபவுண்டேஷனே இல்லாமல் போயிடும். உங்களோட விசுவாசமே இல்லைன்னா அசைக்கப்படுவதில்லை அப்படின்னா இப்படி செய்கிறவன் அசைக்கப்படுவான் அர்த்தம். யார் அசைக்கிறது? ஆஹா சாத்தான் தான் அசைக்கிறது. ஆசை காமிப்பான். நீ பேங்க்ல போட்டிருந்தனா அட்லீஸ்ட் இந்த வட்டி வந்துருக்கலாம், அந்த வட்டி மட்டும் வாங்கு அப்படிமா. கிடையாது, என் சகோதரனுக்கு வட்டி வாங்க மாட்டேன், பரிதானம் வாங்க மாட்டேன், எதுவும் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் நான். இன்னொரு ஊழியக்காரன் மூலமா வந்து சொல்லுவான், பேங்க்ல போட்டுதான் சிஸ்டர் இந்த வட்டி, அதை வாங்கிக்கீங்களா சிஸ்டர், என்ன தப்பு இருக்குது? ஊழியக்காரனே வந்து சொல்லுவான். ஊழியக்காரன் மனுஷன் தானே, இந்த வசனம் உனக்கு தெரியாது. அதனால சொல்லுவான், எந்த வசனம் தெரியாது? சங்கீதம் 15:5 தெரியாது. அதனால சொல்லுவான், கிறிஸ்தவத்துக்கு இது தேவை, கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு இது தேவை. இது ஏ தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்கள் புரியுதா? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து ஒரு பொய் சொல்லாம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. அவ்வளவுதான், நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. பொய் சொல்லாம, புரட்டு சொல்லாம, நம்முடைய நண்பர்களுக்கு தீங்க நினைக்காம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷன், மனுஷி, கிறிஸ்தவன், கிறிஸ்தவனாக இருக்கிறார். அவர்கள் ஊழியம் செய்தால் இவைகள் முக்கியமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொன்னது பேசிக் குவாலிபிகேஷன், இதெல்லாம் அடிஷ்னல் குவாலிபிகேஷன்ஸ். கிறிஸ்தவத்துக்கே தேவை, ஊழியர்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. கேள்வி இருக்கிறா இந்த விஷயத்துல? தெளிவா நீங்க படிச்சதுல இருந்து நான் சொல்லி கொடுத்தேன். நானா கூட படிக்கல, நீங்க படிச்சீங்க, அதுல இருந்து கொஞ்சம் வழி கொடுத்தாங்க. கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம், அந்த தப்பு கிடையாது. பேங்க்ல போடுறது இன்ட்ரெஸ்ட், ஆனாலும் சில விஷயங்கள் ஊழியர்னு வந்ததுக்கு அப்புறமா ஜீரோவா இருக்கிறது பெட்டர். என்னுடைய இதுலன்னு சொல்றேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்றேன், ஊழியன் ஜீரோவா இருக்குது எவ்வளோ பெட்டர். உங்களுடைய பொக்ஷம் எங்கேயோ, உங்களுடைய மனசு அங்கேயே தான் இருக்கும் யோசிச்சு சொல்றாரு. அதை பரலோகத்துல பொக்ஷம் சேர்க்கிறீங்க, ஊழியரா இருக்கிற போது ஜீரோவா இருக்க, ஜீரோவா உங்களை இருக்க முடியல, எனக்கு ஊழியம் செய்யணும்னு கத்த கேட்கவே இல்லை.
கர்த்தர் அப்பப்போ என்ன சொல்றாரு அப்படின் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தேன். பரலோகத்துக்கு நிச்சயம் போவீங்க. அசுத்தத்தை காத்துக்கோங்க, பசுத்தத்தை காத்துக்கோங்க, கர்த்தர் அப்பப்போ சொல்றதை செய்யுங்க, காணிக்கைய தவறாம கொடுத்துருங்க, உங்களுக்கு ரசம் பாகத்துல ரசம் பாகங்களுக்கு மேலாக இருக்கிற காணிக்கைய கொடுத்துருங்க, பரலோகம் நிச்சயமா போய் சேருங்க. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட ஊழியத்தை எதிர்பார்க்கல, கர்த்தர் உங்களை செங்கலை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை மட்டும் செஞ்சா போதுங்க. நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிச்சு ஜொலிக்கொடுற அதெல்லாம் தேவையில்லை. அவருக்கு ஒரு செகண்டு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுங்கப்பான்னு சொன்னா ஒரு செகண்ட்ல முடிச்சுக்கிறார் அவர். இம்மை பொழுதுதான் அவருக்கு தேவை எல்லாரையும் மாத்திரத்துக்கு. சோ கேள்விகள் ஏதாவது கேள்விகள் இருக்கு, கேளுங்க. கேள்விக்கா இல்ல, இந்த மூணு நாள்ல நடந்த எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இந்த லாஸ்ட் செஷன் இருந்தாங்க நீதிமானுக்கு ஜானத்தனோட டெஃபினிஷன் டெஸ்ட் வச்சோம். நம்ம நீதிமானாக வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் நம்ம நீதிமானாக முடியும். நீதிமானாலாம் வாழ முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல், நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அவதான் முடிஞ்சு போச்சு நமக்கு.